சில கோடி செந்தில் பாலாஜிக்கே இப்படினா அப்போது ஆயிரம் கோடியில் சிக்கின அண்ணனுக்கு ஜெகத் ரச்சகனை நெருங்கும் சுனாமி முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரச்சகன் திமுகவின் முக்கிய தலைவராக வலம் வருபவர் திமுகவில் உள்ள முதல் பத்து தலைவர்களை தற்போது பட்டியலிட்டால் அதில் ஜெகத் ஒருவராக இருப்பார் இது மட்டுமல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முதல் பத்து பெரும் பணக்காரர்களை பட்டியலிட்டால் கண்டிப்பாக அதில் ஜெகத் ரச்சகன் முதல் மூன்று இடங்களில் இருப்பார் அந்த அளவிற்கு ஜெகத் ரச்சகன் பொருளாதார ரீதியாக பெரும் பலம் படைத்தவர் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி ஜெகத் ரச்சகனின் வீடு அலுவலகம் அவருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரிகள் போன்ற இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீரென அதிரடி சோதனை நடத்தினர் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சோதனை தீவிரமாக நடந்து வந்தது நூறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் போது பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது மற்றும் கணக்கில் வராத தங்கம் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு கரன்சிகள் பல கோடி மதிப்பிலான வாட்சுகள் மற்றும் இந்திய ரூபாயில் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஆகியவை பல கோடிகளில் வெளிவந்ததாக அப்பொழுதே செய்திகளில் தகவல் வெளியானது இந்த நிலையில் ஜெகத் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனை குறித்து வருமான வரித்துறையினர் முக்கிய தகவல்களை அறிக்கையாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் அந்த அறிவிப்பில் தமிழக மற்றும் புதுச்சேரியில் நூறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது கல்வி நிறுவனங்களிலிருந்து வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாக புகார்களும் வந்தன இதனைத் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் கல்லூரிகளிலிருந்து நானூறு கோடி மதிப்பில் கணக்கில் காட்டப்படாத கட்டண ரசீதுகள் தவறான தகவல்கள் அளித்து இருபத்தி ஐந்து கோடி ஸ்காலர்ஷிப் வழங்கியதற்கான ஆதாரங்கள் மேலும் கல்வி பயில மாணவர்களை அழைத்து வந்ததற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்ட ஏஜென்ட் கமிஷன்கள் மதுபான வணிகத்தில் போலி வரவு செலவு காண்பிக்க என கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்யப்பட்டிருப்பது கணக்கில் வராத முன்னூறு கோடி ரூபாய் அறக்கட்டளை வங்கி கணக்கில் இருந்து பெற வங்கி கணக்கிற்கு எதுவுமே முறையான ஆவணங்கள் இன்றி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக பணமும் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தால் மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் திமுகவின் எம்பி ஜெகத் ரச்சகன் மீது நடத்தப்பட்ட வருமான வரித்துறையினர் ரெய்டில் பணம் கணக்கில் வராமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது மூவாயிரம் பக்க குற்றப்பத்திரிகை என நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் விவகாரத்தில் திமுகவின் எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு என்ன ஆகுமோ என திமுக தரப்பினர் கவலையில் வருகின்றனர் மேலும் வருமான வரித்துறை தரப்பில் அறிக்கை பதினெட்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருமான வரித்துறைக்கு கைது செய்யும் ஆதாரங்கள் கிடையாது ஆனால் இதனை வைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் கசிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஆயிரம் கோடி அளவுக்கு தென்னிந்தியாவில் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்த ரெய்டில் தான் எனவும் தகவல் தெரிவிக்கின்றன